Shankar IAS, we help you to fulfill the dreams of IAS examination. ஆனா ஒரு கட்சி பேசுவது போலவே நேரடியா சூர்யா பேசணும்னு ஏதாவது அவசியம் உண்டாம்னா இல்ல, அவர் விரும்பினா பேசலாம். எதிரி எப்படி அதை அணுகிறாங்க அப்படிங்கறத வச்சுதான் நம்ம எதிரி எப்படி அணுகிறாங்க. அவரு எதிரி யாருன்னு சொல்லாமலேயே எதிரிக்கு வலிக்குதா இல்லையா? எதிர்த்தரப்பு அவரை வந்து அச்சுறுத்துது, இவ்வளவு நடக்குது இல்ல, இவ்வளவு நடக்குது இல்ல. ஆனா 2017 நீட்டை ஆதரிச்சு ஒரு புத்தகம் அகரம் பவுண்டேஷன்ல வெளியிட்டு இருக்காங்க. அது இந்த மண்ணுக்கு உதவாத ஒரு தேர்வுன்னு தெரிஞ்ச பிறகு அதை எதிர்க்கணும்னு வந்துட்டாருன்னு வைங்க, இப்ப அவரை நம்ம எதிர்க்கணுமா? ஆனா இதை வச்சுக்கிட்டு அவர் அன்னைக்கு வெளியிட்டுட்டாரு, அன்னைக்கு வெளியிட்டாரு, இதெல்லாம் ஒரு செக்டேரியனிசம். இந்த மாதிரி வந்து அற்பத்தனமாக பேசக்கூடியவர்கள் எல்லா தளத்திலும் இயங்கிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் நம்ம பெருசா எடுத்து விவாதிப்பதை முதல்ல ஒரு பொருளற்றதா தான் நான் பார்க்கிறேன். பாஜகவினுடைய அணுகுமுறை எதிரியையே தோழமையாக்குவது. சூர்யாவை இப்ப கேள்வி கேட்டு நோண்டிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த விமர்சன குரூப் இருக்கு இல்லையா, இந்த தரப்பு என்னன்னா கும்பல் இருக்கு இல்லையா, இந்த கும்பல் என்ன செய்யுதுன்னா அண்ணாவுடைய பிறந்த நாள் உட்காந்து இதை பேசிக்கிட்டு இருக்கிறோம். மாச்சான் தோட்டத்து மல்லிகைக்கு மனம் உண்டு சொன்னவர் அவர். சூர்யாவுடைய நிலைப்பாடு யாரையும் டிஸ்டர்ப் பண்ணுது அப்படிங்கறது வெளிப்படையா தெரிஞ்சு போச்சு. அப்படி தெரிஞ்ச பிறகும் கூட அதிமுகவோட அமைச்சர் மாஃபா பாண்டியராஜன் சொல்றாரு, சூர்யாவோட அறிக்கையில எந்த உள்நோக்கமும் நாங்க பாக்கல அப்படின்றாரு. அப்ப அதுக்கு என்ன அர்த்தம்? அந்த கருத்துல அப்ப உடன்படுறாங்களா அதிமுக அப்படிங்கிற கேள்வியை நீங்க அதிமுக தான் கேட்கணும். இறந்து போன மாணவிகளினுடைய எழுத்தில் உள்ள பிழைகளை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் சாணக்கியர்கள்னு சொன்னார்ல, அந்த சாணக்கியர்கள் வந்து அந்த வலதுசாரி தரப்புல மட்டும் இல்ல, தமிழ்ல சொல்லுவாங்க இல்லையா சில்றைய சிதற விடுறதுன்னு, அது மாதிரியான ஒரு மலிவான வேலைகள்ல போய் இறங்கக்கூடாது. இது இங்க உள்ள சாபக்கேடு, இது இங்க 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 இப்படிதான் இருப்பாங்க இவங்க. அதனாலதான் 100 வருஷத்துல அவன் அதிகாரத்துல இருக்கிறான், 100 வருஷத்துல இங்க தெருவில் நின்று போராடிட்டு இருக்கிறோம், தெருவில் நின்று முழக்க எழுப்பிக்கிட்டு அட்டையை பிடிச்சிட்டு நிக்கிறோம். ஏன் இந்த இந்த அணுகுமுறை தான் இல்ல, மக்கள் நல கூட்டணி கூட அந்த மாதிரி ஒரு அணுகுமுறை தானே. அரசியல் முடிவு தேர்தல் முடிவுகள் எல்லாம் வச்சுக்கிட்டு நீங்க வந்து ஒரு விஷயத்துக்குள்ள வந்து பேசக்கூடாது, அது வந்து சரியா இருக்காது. நாம எல்லாம் பேசாத போது வலிக்காத எதிரிக்கு சூர்யா போன்ற வெகுமக்கள் கலைஞர்கள் பேசும் போது கொஞ்சம் கூடுதலா குத்துதுன்னா அது நமக்கு வந்து வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் தானே. நீட் தேர்வு எழுதும் போது வருடா வருடம் மாணவர்களை தமிழகம் சில மாணவர்களை பலி கொடுக்க வேண்டிய சூழல் இருக்கு. மாணவர்கள் தற்கொலை, தேர்வு எழுத அச்சம் அப்படின்ற விஷயம் வந்து தொடர்ந்து வருடா வருடம் நம்ம சந்திச்சுக்கிட்டு இருக்கோம் அந்த பிரச்சனையை. இந்த வருடம் ஒரே நாளில் 3 பேர் தற்கொலை அப்படின்றது மிகப்பெரிய ஒரு வேதனைய தமிழர்கள் மத்தியில ஏற்படுத்துச்சு. அதை குறித்து நடிகர் சூர்யா ஒரு அறிக்கை வெளியிட்டு இருந்தாரு, ரொம்ப வேதனையுடன் சூர்யா அப்படின்னு கீழே அது குறிப்பிட்டு வெளியிட்டு இருந்தாரு. அதுல வந்து மனுநீதியை திருப்பி கொண்டு வரீங்க அப்படின்னு சொல்றாரு, கட்டை விரலை கேட்ட துரோணாச்சாரியார் அப்படின்னு குறிப்பிடுறாரு. இப்படி சித்தாந்த ரீதியா சூர்யா பேசுற சூர்யா, ஏன் வெளிப்படையா இதற்கு காரணமானவங்க இவங்க தான், இல்ல அதிமுக தான் காரணம், இல்ல பாஜக தான் காரணம், இல்ல இதற்கு முன்பாக இருந்த திமுக காங்கிரஸ் கூட்டணி தான் அதை கொண்டு வந்துச்சு அப்படின்ற விமர்சனத்தையோ எதையுமே சொல்லாம பொத்தாம் பொதுவா ஒரு பூசி முழுகிற மாதிரி ஒரு அறிக்கையை கொடுக்கறது எப்படி? அதுல ஒரு வெளிப்படைத்தன்மை இல்ல அப்படின்ற ஒரு விமர்சனம் இருக்கு, அதை எப்படி பாக்குறீங்க? யார் இந்த விமர்சனங்களை செய்யறதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? பொதுவா சமூக வலைதளங்கள்ல நடக்குது இல்லைங்க, இது ஒரு மோசமான உளவியலினுடைய வெளிப்பாடா நான் பாக்குறேன். எல்லாத்தையும் நொட்டம் சொல்றது, எதையுமே வந்து ஒரு தள்ளி வைத்து பார்க்கிற மனநிலையினுடைய வெளிப்பாடா தான் இதுல நான் பார்க்கிறேன். ஒரு இன்க்ளூசிவ் மைண்ட் செட் உள்ளவங்க கண்டிப்பா இப்படியெல்லாம் நோண்டி நோண்டி கேள்வி எழுப்பிட்டு இருக்க மாட்டாங்க. நாம வந்து கட்டி எழுப்புகிற ஒரு கருத்துருவாக்க தளத்துல அந்த கருத்துக்கு இசைவாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தன்மையில வெளிப்படுவாங்க. இல்ல எந்த அரசியல் கட்சியும் இந்த விமர்சனத்தை வச்சிருக்குதான்னு பார்த்தா வைக்கல. நாங்கெல்லாம் அரசியல் கட்சிகளில் பயணித்து கொண்டிருக்கிறோம், எங்களுடைய தலைவரோ நாங்களோ அல்லது பிரதான எதிர்கட்சியாக இருக்கிற திமுகவோ திமுகவினுடைய முன்னணி தலைவர்களோ யாராவது வந்து இல்ல இல்ல. இன்னைக்கு சமூக ஊடகங்களோட பங்கு என்னன்றது உங்களுக்கு தெரியும். சமூக ஊடகங்கள்ல இது பெருமளவுல விவாதிக்கப்படுது, அது வாட்ஸ்அப்பா இருக்கலாம், ஃபேஸ்புக்கா இருக்கலாம், ட்விட்டரா இருக்கலாம். இல்ல சூர்யா அரசியல் பூர்வமாக நேரடியான கேள்விகளை வைத்து எந்த கட்சிகள் எல்லாம் காரணம் அப்படின்னு சொல்லி கட்சிகளை குறிப்பிட்டு பேசவில்லை என்று எந்த கட்சியும் சொல்லலை, அதை கவனிங்க முதல்ல. அப்போ கட்சிகள் இதை எப்படி பார்க்கிறோம்னா, நாம் சுமந்து வருகிற ஒரு கருத்துக்கு வலு சேர்க்கிற குரலாக சூர்யாவை பார்க்கிறோம். ஆனா ஒரு கட்சி பேசுவது போலவே நேரடியா சூர்யா பேசணும்னு ஏதாவது அவசியம் உண்டாம்னா இல்ல, அவர் விரும்பினா பேசலாம்,
ஆனால் அவர் இந்த மொழியில பேசுறதுதான் அவர் விரும்புறாருன்னா அதுக்கு அவருக்கு உரிமை உண்டு. அவர் ஒரு பிரச்சனையை அட்ரஸ் பண்றாரு, அந்த அளவுல நாம் அதை வரவேற்கிறோம். அதை வந்து நாம அவருக்கு பக்கபலமா நிக்கணும். எப்பவுமே ஒரு விஷயத்த வந்து எப்படி அணுகணும்னா, எதிரி எப்படி அதை அணுகிறாங்க அப்படிங்கறத வச்சுதான் நாம நம்முடைய அணுகுமுறையை அமைச்சுக்கணும். எப்படி அணுகிறாங்க அவரு, எதிரி யாருன்னு சொல்லாமலேயே எதிரிக்கு வலிக்குதா இல்லையா? பாஜக கூடாரம் பூரா வந்து கதி கலங்குதா இல்லையா? யாரெல்லாம் எதிர்க்கிறாங்க சூர்யாவை நீங்க சொல்லுங்க. சூர்யா எதிரி யாரும் நேரடியா சொல்லல, நீங்க சொல்றபடியே அந்த அறிக்கையில நேரடியா எந்த கட்சியும் சொல்லல, எந்த ஆட்சியும் சொல்லல, விட்டுருவோம். ஆனா யாரெல்லாம் இப்ப சூர்யா அறிக்கைக்கு எதிர்வினையாற்றுறாங்க? யாரெல்லாம் சூர்யாவை காட்டமா எதிர்க்கிறாங்க? யாரெல்லாம் சூர்யாவை தனிப்பட்ட தாக்குதல் நடத்துறாங்க சொல்லுங்க. இல்ல அப்படி இப்ப சமீபத்துல அவங்க மனைவி ஜோதிகா ஒரு கருத்து சொன்னாங்க இல்லையா, தஞ்சை பெரிய கோயில் பற்றி, அந்த கருத்துக்கும் மிகப்பெரிய எதிர்ப்பு பாஜக தரப்புல இருந்து, இந்துத்துவ ஆதரவாளர்கள் தரப்புல இருந்து வந்துச்சு. இப்ப அந்த மாதிரியான ஒரு விஷயத்தான் இதுலயும் தொடர்றாரா அவரு? இல்லைங்க, புதிய கல்விக் கொள்கையை எதிர்த்து அவர் ஒரு அறிக்கை கொடுத்திருந்தார். இன்னைக்கு நீட்டு அது தொடர்பான விளைவுகள் குறித்து ஒரு அறிக்கை கொடுத்திருக்கிறார். இந்த அறிக்கை சமூகத்துல பேசு பொருளா இருக்குது, சமூகத்துல பலராலும் விவாதிக்கப்படுது. எதிர்த்தரப்பு அவரை வந்து அச்சுறுத்துது, இவ்வளவு நடக்குது இல்ல, இவ்வளவு நடக்குது இல்ல. ஆனா 2017 நீட்டை ஆதரிச்சு ஒரு புத்தகம் அகரம் பவுண்டேஷன்ல வெளியிட்டு இருக்கிறாங்க. அந்த அந்த போட்டோல உங்க கட்சியை சேர்ந்த திரு ரவிக்குமாரும் இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அன்னைக்கு நீட்டை ஆதரிச்சு ஒரு புத்தகம் வெளியிட்டு நீட் குறித்தான சவால்களை மாணவர்கள் சந்திக்கணும் அப்படின்னு ஒரு புத்தகத்தை வெளியிட்டுட்டு இன்னைக்கு வந்து பொத்தாம் பொதுவ ஒரு அறிக்கை விடுறது. இதை வந்து பாஜகவை யார வேணாலும் எதிர்க்கலாம், சித்தாந்த ரீதியா யார வேணாலும் பேசலாம், வெளிப்படையா பேசாம இப்படி பேசினா தனக்கு ஒரு ஆதரவு ஏற்படும்ன்ற மனநிலையா இது? அதாவதுங்க, இது எல்லாத்தையும் சுருக்கி பார்த்தா ரொம்ப அபத்தமா தான் தோணும். ஆனா ஒரு விரிந்த தளத்துலன்னு இதை அணுகணும். நீட்ட முதல்ல ஆதரிச்சாருன்னே வச்சுப்போம். ஆதரிச்சவர் அதனுடைய போக்கு குறித்தும் அதனுடைய தன்மைகள் குறித்தும் முழுமையா தெரிந்த பிறகு, அது இந்த மண்ணுக்கு உதவாத ஒரு தேர்வுன்னு தெரிஞ்ச பிறகு அதை எதிர்க்கணும்னு வந்துட்டாருன்னு வைங்க, இப்ப அவரை நம்ம எதிர்க்கணுமா சொல்லுங்க? அது சரியான அணுகுமுறையா இருக்க முடியுமா? அப்போ அவர் முழுமையா முதல்ல ஆதரிச்சாரான்னு கேட்டா அதுவும் இல்லை. அவரு ஒரு புத்தகத்தை வெளியிட்டு இருக்கிறார். அந்த புத்தகத்தை வெளியிட்டவங்க எல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, சமூக நீதிக்கான களத்துல தம்மை ஒப்படைத்து கொண்டு செயலாற்றக்கூடியவர்கள் தான். நீதியரசர் சந்துரு யாரு, பேராசிரியர் கல்விமணி யாரு, எங்க கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ரவிக்குமார் யாரு, இவங்கெல்லாம் பாஜக தரப்பை சார்ந்தவர்களா? நீட்டை கொண்டு வந்து தமிழ்நாட்டின் மீது திணிக்க வேண்டுங்கிற கொள்கை உடையவங்களா? தமிழ்நாட்டினுடைய கல்வி முறையை வந்து புதிய கல்விக் கொள்கையின்படி மாற்றணும் என்று சொல்லக்கூடியவங்களா? இல்லையே, சமூக நீதி தளத்துல பயணிக்கக்கூடியவங்க தானே, பெரியார் அம்பேத்கர் உள்வாங்கினவங்க தானே. அப்படிப்பட்டவர்கள் வந்து ஒரு புத்தகத்தை வெளியிடுகிறார்கள், நீட் குறித்த சவால்கள்னு அந்த புத்தகத்துக்கு தலைப்பு இருக்கு. நான் அந்த புத்தகத்தை படிச்சதில்லை, அதனால எனக்கு அதனுடைய உள்ளடக்கம் தெரியாது. இருந்தாலும் அதனுடைய தலைப்பை பார்த்தா சவால்கள்னு இருக்கு. இப்ப சவால்கள்னு சொல்லும் போதே, அதை எதிர்கொள்ளும் சவால்கள் அப்படின்னு சொல்லும் போதே அந்த புத்தகத்தினுடைய தன்மையை நம்ம அந்த தலைப்பிலிருந்து விளங்கிக்க முடியுது. ஆனா இதை வச்சுக்கிட்டு அவர் அன்னைக்கு வெளியிட்டுட்டாரு, அன்னைக்கு வெளியிட்டாரு, இதெல்லாம் ஒரு ஒரு செக்டேரியனிசம். இந்த மாதிரி வந்து அற்பத்தனமாக பேசக்கூடியவர்கள் எல்லா தளத்திலும் இயங்கிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் நம்ம பெருசா எடுத்து விவாதிப்பதை முதல்ல ஒரு பொருளற்றதா தான் நான் பார்க்கிறேன். இந்த சமூக ஊடகங்கள்ல உட்கார்ந்துக்கிட்டு என்னத்தையாவது எழுதுறது, எதையாவது வந்து கான்ட்ரவர்சியை கிரியேட் பண்றது அப்படிங்கிற மைண்ட் செட் வந்து ஒவ்வொருத்தருக்கும் இங்க இருக்கத்தான் செய்யுது. ஒரு இன்க்ளூசிவ் மைண்ட் செட்டே கிடையாது. ஒரு உள்ளடக்கத்தோடு ஒரு விஷயத்த பார்க்கணும். அதாவது எதிரி வந்து எப்படி செயல்படுறாங்கன்னா, பாஜக RSS தரப்பு பார்த்தீங்கன்னா, அவர்களை எதிர்க்கக்கூடியவர்களை கூட எப்படியாவது தன்மையப்படுத்த முடியாதான்னு பாக்குறாங்க. அப்படிதான் இன்னைக்கு இந்தியா முழுவதும் அவங்க தங்களுடைய அதிகாரத்தை வந்து விரிவாக்கி இருக்காங்க. எதிரியை கூட தன்மையப்படுத்துவது, அவங்க கையாளக்கூடிய கான்செப்ட் என்னன்னா, அவங்க கையாளக்கூடிய ஸ்ட்ராட்டஜி உத்தி என்னன்னா, தம்மை முழுமையாக எதிர்க்கக்கூடிய, தம்முடைய சித்தாந்தத்துக்கு நேர் எதிரில் இருக்கக்கூடிய, எந்த காலத்திலையும் அந்த சித்தாந்தத்துக்கும் இந்த சித்தாந்தத்துக்கும் பொருந்தவே பொருந்தாது என்று சொல்லக்கூடிய நேர் எதிர்த்துருவத்துல பயணிக்கக்கூடியவங்களை கூட பேசி அவங்களை தன்மையப்படுத்தி அவங்களை எப்படி தங்களுடைய வழிக்கு கொண்டு வர முடியுமோ அப்படி வழிக்கு கொண்டு வருவதற்கு என்ன வழின்னு பாத்துக்கிட்டு இருக்குது RSS பாஜக தரப்பு. ஆனா இந்த தரப்பு, நீங்க இப்ப சொல்லக்கூடிய சூர்யாவை இப்ப கேள்வி கேட்டு நோண்டிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த விமர்சன குரூப் இருக்கு இல்லையா, இந்த தரப்பு என்னன்னா, தோழமை சக்திகளையே எதிரியாக்குறது. பாஜகவினுடைய அணுகுமுறை எதிரியையே தோழமையாக்குவது.
இந்த குரூப், அதாவது பெரியாரின் பெயரால திராவிடத்தின் பெயரால இயங்கிக்கிட்டு இருக்கிற ஒரு கும்பல் இருக்கு இல்லையா, இந்த கும்பல் என்ன செய்யுதுன்னா தோழமை சக்திகளையே எதிரியாக்கக்கூடிய வேலையை செய்யறாங்க. இது ஒரு அணுகுமுறை முதல்ல. இந்த அணுகுமுறை பெரியார்ட்ட இருந்ததா, இந்த அணுகுமுறை அண்ணாட்ட இருந்ததா, இந்த அணுகுமுறை கலைஞர்ட்ட இருந்ததா, இந்த அணுகுமுறை திராவிட இயக்கத்துல எங்க இருந்துச்சு முதல்ல? திராவிட இயக்க வரலாறுல இப்படி ஒரு அணுகுமுறை கிடையாது. அன்னைக்கு அண்ணாவுடைய பிறந்த நாள்ல உட்காந்து இதை பேசிக்கிட்டு இருக்கிறோம். மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டுன்னு சொன்னவர் அவர், எதிரியை ஜனநாயகப்படுத்தியவர் அவர். எங்க தலைவர் அடிக்கடி சொல்லுவார், எங்க தலைவர் எழுதின புத்தகத்தை நீங்க தான் வெளியிட்டு இருக்கீங்க, நக்கீரன் அமைப்பாய் திரள்வோன்னு ஒரு புத்தகம். அதுல நட்பு முரண் பகை முரண் சொல்லி ஒரு ரெண்டு மூணு அத்தியாயம் அவர் எழுதியிருக்கிறாரு. இந்த விஷயங்களை தான் விரிவா பேசியிருக்கிறார், அதுல ஆழமா எழுதியிருக்கிறார். எப்படி நம்மளுடைய அணுகுமுறை முதல்ல வச்சுக்கணும் அப்படின்னு. சூர்யாவை இந்த நேரத்துல கேள்விக்கு உட்படுத்துறதா நம்ம வேலை? அதைத்தான் எதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கிறானே. எதிரி இன்னைக்கு என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க? சூர்யாவை கொச்சப்படுத்துறாங்க, சூர்யாவை தனிப்பட்ட தாக்குதல் நடத்துறாங்க, சூர்யா பேசியதற்கு உள்ளர்த்தம் கற்பிக்கிறாங்க. இது அவரா பேசல, அவங்க தூண்டி செஞ்சாங்க, அந்த கட்சி இதுக்கு பின்னணியில இருக்கு, இது அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு அதுக்கு வண்ணங்களை பூசி கொண்டிருக்கிறது எதிரியினுடைய வேலை. அப்ப எதிரி அந்த ஸ்டாண்ட் எடுத்துட்டு களத்துக்கு வர்றோம் அப்படிங்கும் போது சூர்யாவுடைய நிலைப்பாடு யாரையும் டிஸ்டர்ப் பண்ணுது அப்படிங்கிறது வெளிப்படையா தெரிஞ்சு போச்சு. அப்படி தெரிஞ்ச பிறகும் கூட நாம தரப்புல இருந்தும் நம்ம பக்கத்துக்கு ஒரு நாலு பேர் கிளம்பி அதே வேலைய எதிரி செய்யக்கூடிய அதே வேலையை இந்த பக்கம் இருந்து செஞ்சாங்கன்னா இவங்க யாரு, இவங்க என்ன வேலை செய்யறாங்க? இந்த நேரத்துல சூர்யாவை கேள்விக்கு உட்படுத்துவதா இந்த தரப்பினுடைய வேலை? எந்த வகையிலாவது சூர்யாவுக்கு ஒரு பக்கத்துணையாக நிற்க முடியுமா? சூர்யாவின் குரலுக்கு வலு சேர்க்க இப்ப நீட்டு தேர்வு கூடாதுன்னு சொல்லி நாம வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறோம், பரப்புற இயக்கங்களை மேற்கொள்றோம், போராட்டங்களை நடத்துறோம், ஆர்ப்பாட்டங்களை நடத்துறோம், துண்டறிக்கைகளை வெளியிடுறோம், கருத்தரங்குகளை நடத்துறோம். இந்த நீட்டு தேர்வு எப்படி தமிழ்நாட்டினுடைய கல்விக் கொள்கைக்கு எதிரானது, இந்த நீட்டு தேர்வு எவ்வளவு ஆபத்தானது, இந்த கல்விக் கொள்கை எவ்வளவு சிக்கலானது அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டு மக்களுக்கு புரிய வைக்கிறதுக்கான முயற்சிகள்ல பல வழிகளை மேற்கொள்றோம், களத்துல நிக்கிறோம். யாரை எதிர்த்து நடத்துறீங்க? கல்விக் கொள்கையை எதிர்த்து, அந்த கல்விக் கொள்கையை கொண்டு வருகிற இந்த அரசாங்கத்தை எதிர்த்து, இந்த அரசாங்கத்தினுடைய இந்த திட்டங்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த சித்தாந்தத்தை எதிர்த்து. இல்ல, சட்டமன்றத்துல திமுக அதிமுகவை குற்றம் சொல்றாங்க, அதிமுகவை குற்றம் சொல்றாங்க. அதிமுகவோட அமைச்சர் மாஃபா பாண்டியராஜன் சொல்றாரு, சூர்யாவோட அறிக்கையில எந்த உள்நோக்கமும் நாங்க பாக்கல அப்படின்றாரு. அப்ப அதுக்கு என்ன அர்த்தம்? இல்லைங்க, அவ்வளவு நேரடியான அரசியலுக்குள்ள கொண்டு வந்து சூர்யாவை இழுத்து விட வேண்டியது இல்லைங்க, அது அவசியம் இல்லை. அந்த அளவுல மாஃபா பாண்டியராஜன் சொன்னது வந்து நமக்கு மகிழ்ச்சின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதுல என்ன பிரச்சனை நமக்கு? சூர்யா சொன்னது வந்து அந்த கருத்துல அப்ப உடன்படுறாங்களா அதிமுக அப்படிங்கிற கேள்வியை நீங்க அதிமுக கிட்ட தான் கேட்கணும். சூர்யா வந்து சித்தாந்தத்தை கோட் பண்ணியிருக்கிறாரு, இந்த கல்விக் கொள்கைக்கு பின்னால் இருப்பது ஒரு சித்தாந்தம்ங்கிறத போட்டு உடைச்சிருக்கிறாரு. அந்த கருத்துல அதிமுக உடன்படுது அப்படின்னு தான் இப்ப அதிமுக அமைச்சருடைய கருத்தை நாம எடுத்துக்கணும். அப்படிதான் அதை கொண்டு போனோம், அப்படித்தான் நாம வந்து சூர்யாவின் கருத்துக்கு வலு சேர்க்கணும். சூர்யா நம்ம கருத்துக்கு வலு சேர்த்திருக்கிறார். சூர்யாவின் கருத்துக்கு நாம வலு சேர்க்கிறதுங்கிறத விட நாம இவ்வளவு நாளா ஆர்ப்பாட்டம் நடத்தி, போராட்டம் நடத்தி, கருத்தரங்கு நடத்தி, துண்டறிக்கைகள் விநியோகித்து இந்த மக்கள்கிட்ட எந்த ஒரு விஷயத்த கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைச்சோமோ, எந்த விஷயம் மக்கள்கிட்ட போய் சேர்ந்துடக்கூடாதுன்னு இந்த கல்விக் கொள்கைய முழுமையா தமிழ்ல தராம மத்திய அரசு மறைத்து வைத்ததோ, இருட்டடிப்பு செய்ததோ, அந்த விஷயம் வெகுமக்கள் கவனத்துக்கு போவதற்கு, வெகுமக்கள்கிட்ட சென்று சேருவதற்கான ஒரு வாய்ப்பா சூர்யா என்கிற தமிழ்நாட்டினுடைய முன்னணி திரைக்கலைஞரினுடைய நடவடிக்கை அமைதுன்னா இதை வரவேற்கணுமா, அல்லது அதுல போய் குறை கண்டுகிட்டு இருக்கணுமா? இதை வரவேற்கிறதான ஒரு அணுகுமுறையா இருக்க முடியும். அந்த கருத்தை மேலும் ஊக்கப்படுத்தி வலுப்படுத்தி அதை இன்னும் வெகுமக்கள் பரப்புக்கு கொண்டு போறதுக்குத்தான நம்முடைய சொல் செயல் எல்லாம் அமையணும். ஆனா அப்படி அமையாம அந்த சூர்யாவையே கேள்விக்கு உட்படுத்துவதும், அதுல வந்து வார்த்தைகளை தேடுறதும், இப்ப அவர் சொன்னார்ல அவர் அறிக்கையில, இறந்து போன மாணவிகளினுடைய எழுத்தில் உள்ள பிழைகளை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் சாணக்கியர்கள்னு சொன்னார்ல, அந்த சாணக்கியர்கள் வந்து அந்த வலதுசாரி தரப்புல மட்டும் இல்ல, இந்த தரப்புல இருக்காங்க, நம்ம தரப்புல இருக்காங்கிறது தான் இப்ப சூர்யாவுடைய அறிக்கையில வார்த்தைகளை தேடுறவங்களை பார்த்தா நமக்கு தோணுது. அப்போ இது ஒரு இது எப்படி அந்த மாணவியின் கடிதத்தில் உள்ள எழுத்துக்களை கண்டுபிடிச்சு அதுல எழுத்து பிழைகளை கண்டுபிடிச்சு விவாதமாக்குனதுக்கும், சூர்யாவுடைய அறிக்கையில வந்து அரசியல் கட்சிகளை குற்றம் சாட்டல, அப்படி செய்யல இப்படி செய்யலன்னு சொல்றதுக்கு ஏதாவது வித்தியாசம் இருக்கா? சூர்யா ஒரு பிரச்சனையை அட்ரஸ் பண்றார், அது நாம பேசி வருகிற பிரச்சனையினுடைய ஒரு நீட்சியா அடுத்த கட்டமா அமைதுன்னா அதை நாம பற்றி பிடிச்சுக்கணும்ல. அப்படித்தானே இங்க உள்ள தலைவர்கள் அதை பார்க்கிறாங்க.
எந்த எங்களுடைய தலைவர்கள் இதை எதிர்த்தாங்களா? சூர்யாட்ட யாராவது இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள் இந்த கேள்வி வச்சாங்களா? யாரும் வைக்கலையா? வெளிப்படையா வரவேற்காட்டாலும் வெளிப்படையா வரவேற்று அறிக்கை வெளியிடாட்டாலும் இப்படி சூர்யாட்ட கேள்வி எல்லாம் யாரும் கேட்டுக்கிட்டு இருக்கு இல்லையா? இன்னும் சொல்ல போனா பல தலைவர்கள் வரவேற்று அறிக்கையை கொடுத்துருக்காங்க, சூர்யாவின் பக்கம் நாங்க நிற்போம்னே சொல்லியிருக்கிறாங்க. அப்படிதான் இங்க நடக்குது. அப்போ தலைவர்கள் நமக்கு யார் வழிகாட்டுறாங்களோ, நமக்கு யார் தலைமை ஏற்றிருக்கிறார்களோ அந்த தலைவர்களே ஒரு விஷயத்த நமக்கு கோட் பண்ணும் போது, இன்னைக்கு திராவிடர் கழக தலைவர் ஆசிரியர் வீரமணி வரவேற்றிருக்கிறாரு, சூர்யாவின் கருத்துக்கு வந்து நாங்க பக்க பலமா நிற்போம்னு சொல்லியிருக்கிறாரு. அப்ப நம்முடைய சித்தாந்தத்தினுடைய ஒரு குறியீடாக நம்ம திராவிடர் கழகத்தை தான் இங்க தமிழ்நாட்டுல பார்க்கிறோம். அந்த மூத்த தலைவராக இருக்கக்கூடிய ஆசிரியர் வீரமணி ஒரு கருத்தை அதுல சொல்றாருன்னா அதைத்தானே நாம புத்தி பிடிச்சுக்கணும். அப்ப அந்த கோணத்துல தான் நாம பயணிக்கணும். ஆனா இங்க வந்துட்டு தமிழ்ல சொல்லுவாங்க இல்லையா, சில்லறையை சிதற விடுறதுன்னு, அது மாதிரியான ஒரு மலிவான வேலைகள்ல போய் இறங்கக்கூடாது. நான் என்ன கேக்குறேன், இந்த அணுகுமுறை எதிரிகள்ட்ட இருக்கா? இப்ப ரஜினி வந்து வெளிப்படையா பாஜக கட்சிக்கு ஆதரவாக பாஜக கட்சியினுடைய பெயரை சொல்லி என்னைக்காவது ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறாரா? இல்ல, பாஜகவுக்கு சாதகமான அறிக்கைகளை வெளியிடுறாரு. பாஜகவுடைய பெயர் சொல்லாம அறிக்கைகளை வெளியிடுறாரு. பாஜக எந்த பிரச்சனையை அட்ரஸ் பண்ணுதோ அந்த பிரச்சனையை வேறு ஒரு வடிவத்துல அவருடைய தன்மையில வெளிப்படுத்துறாரு. இதுல அப்ப நடிகர் ரஜினி மீது ஒரு கேள்வி வருதுல்ல, ஏன் அவர் வெளிப்படையா பேச மாட்டேங்கிறாருன்னு உங்களை மாதிரி ஆட்கள் கேக்குறீங்கல்ல? இல்ல, நாங்க என்ன கேக்குறேன், நான் இந்த தரப்பிட்ட கேக்குறேன், நான் ரெண்டாவது உங்க கேள்விக்கு வர்றேன். அப்ப ரஜினியை வந்து யாராவது பாஜக தரப்பு கேள்விக்கு உட்படுத்தினாங்களா? நீங்க எப்படி வந்து இதுல வந்து மறைமுகமா பேசுறீங்க, ஏன் வெளிப்படையா பேச மாட்டீங்க, ஏன் உங்க அறிக்கையில் அப்படி இல்லவோ, ஏன் உங்க அறிக்கையில் இப்படி இல்லைன்னு எந்த பாஜகக்காரராவது, எந்த ஆர்எஸ்எஸ் காரராவது, எந்த வலதுசாரியாவது ரஜினியை கூண்டில் நிறுத்தினார்களா? ரஜினி காப்பாற்றுறதுக்கு, ரஜினிக்கு ஆதரவா பேசுறதுக்கு விழுந்து அடிச்சுக்கிட்டு வர்றாங்க, ரஜினியை தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. ஆகா, எங்க கருத்துக்கு ஒரு வெகுமக்கள் கருத்து வந்துருச்சு, ஒரு வெகுமக்கள் முகம் வந்து எங்க கருத்தை பேசிருச்சு அப்படின்னு அவங்க அந்த அவங்க சுமந்து வரக்கூடிய கருத்தினுடைய அது வந்து ஒரு அடுத்த கட்டத்துக்கு போகுது அப்படிங்கிற கோணத்துல அதை கொண்டாடுறாங்க. இங்க என்னன்னா, இது இங்க உள்ள சாப கேடுது, இது இங்க 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 இப்படிதான் இருப்பாங்க இவங்க. ஏன்னா இவங்க வந்து எதிரியை பார்க்கவும் மாட்டாங்க, எதிரி போற திசையை கவனிக்கவும் மாட்டாங்க. அதனாலதானே 100 வருஷத்துல அவன் அதிகாரத்துல இருக்கிறான், 100 வருஷத்துல இங்க தெருவில்னு போராடிட்டு இருக்கிறோம். திராவிட இயக்கத்துக்கு வயசு 100, ஆர்எஸ்எஸ்க்கு வயசு 100. ஆர்எஸ்எஸ் எங்க இருக்குது, நாம எங்க நிக்கிறோம்? தெருவில் நின்று முழக்கம் எழுப்பிக்கிட்டு அட்டையை பிடிச்சிட்டு நிக்கிறோம். ஏன், இந்த இந்த அணுகுமுறை தான், இந்த அணுகுமுறை. அவன் எதிரியவே தன்மையப்படுத்துறான், இவன் தோழமை சக்தியவே எதிரியாக்கிக்கிட்டு இருக்கிறான். இது ஒரு மோசமான அணுகுமுறை. நான் பேசாத மேடையே இல்லை. இதில் மக்கள் நல கூட்டணி கூட அந்த மாதிரி ஒரு அணுகுமுறை தானே, எங்க விமர்சனத்தை நீங்க ஏத்துக்குவீங்களா? ஒரு கட்சியை எதிர்ப்பதற்கு 1000 கட்சி வரும். ஒரு கட்சியாகத்தான் நாங்க இருக்கிறோம். ஒரு கட்சின்னு நாங்க வந்துட்டாலே எங்க கட்சிக்குன்னு ஒரு கொள்கை இருக்கும், என் கட்சிக்குன்னு ஒரு தேடல் இருக்கும், என் கட்சிக்குன்னு ஒரு பயணம் இருக்கும். அரசியல் முடிவு, தேர்தல் முடிவுகள் எல்லாம் வச்சுக்கிட்டு நீங்க வந்து ஒரு விஷயத்துக்குள்ள வந்து பேசக்கூடாது, அது வந்து சரியா இருக்காது. ஏன்னா ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு அணுகுமுறை இருக்கும். திமுகவுக்கு பல அரசியல் நிலைப்பாடுகள் எடுத்தது இல்லையா அதனுடைய வரலாற்றுல? பாஜகவோட கூட்டணியே வச்ச கட்சி தானே. அப்ப போய் நாம வந்து அப்படி அதனால திமுகவை நாம முற்ற புறந்தள்ள முடியுமா? ஒவ்வொரு கட்சிக்கும் அந்தந்த தேர்தல் சூழலுக்கு ஏற்ப ஒரு நிலைப்பாடு எடுக்கக்கூடிய உரிமை உண்டு, எடுப்பார்கள். எல்லா கட்சியும் எடுத்திருக்கிறார்கள். பாஜக அங்கம் வகித்த கூட்டணியிலேயே கம்யூனிஸ்டுகள் கூட அங்கம் வைத்திருக்கிறார்கள், ஜனசங்கம் அங்கம் வகித்த கூட்டணியில. அதனால பாஜகவுடைய கொள்கையும் கம்யூனிஸ்டுகளுடைய கொள்கையும் ஒன்று நம்ம சொல்லிட முடியாது. அந்த மாதிரி ஒவ்வொரு சூழலுக்கு ஏற்ப அரசியல் கட்சிகளுடைய தேர்தல் நிலைப்பாடுகளை வச்சுக்கிட்டு நாம ஒரு சித்தாந்தத்தினுடைய விஷயத்தை தீர்மானிக்க முடியாது. சித்தாந்தம் என்று வரும்போது, கொள்கை என்று வரும்போது எல்லாரும் என்ன நிலைப்பாடு எடுக்கிறோங்கிறது தான் முக்கியமானது. புதிய கல்விக் கொள்கையை எதிர்ப்பதற்கு, நீட்டை எதிர்ப்பதற்கு எங்களுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கிறதோ அதுதானே இங்க இருக்கக்கூடிய திமுக நிலைப்பாடா இருக்குது, அதுதானே இங்க இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளோட நிலைப்பாடா இருக்குது. பாஜக தவிர்த்து அனைத்து கட்சிகளோட நிலைப்பாடு என்ன, இதுதான். இதையே மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கிறதுக்கு ஒரு வெகுமக்கள் முகம் பயன்படுதுன்னா பயன்படுத்திட்டு போக வேண்டியதானே? நாம எல்லாம் பேசாத போது வலிக்காத எதிரிக்கு சூர்யா போன்ற வெகுமக்கள் கலைஞர்கள் பேசும்போது கொஞ்சம் கூடுதலா குத்துதுன்னா அது நமக்கு வந்து வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் தானே, அது நமக்கு பயனளிக்கிற ஒரு விஷயம் தானே. அந்த கோணத்துல தான் அதை பார்க்கணும். அதை விட்டுக்கிட்டு சூர்யாட்ட போய் இந்த நேரத்துல கேள்விகளை கேட்பது என்பது ஒரு அபத்தமான விஷயமா தான் நான் பார்க்கிறேன். அப்படி செய்யக்கூடாது. அந்த மாதிரி நடவடிக்கைகளில் சமூக வலைத்தளங்களில் ஈடுபட்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறவர்கள் தோழர்கள் தம்மை திருத்திக் கொள்ள வேண்டும், மாற்றிக்கொள்ள வேண்டும். முதல்ல அணுகுமுறையை கத்துக்குங்க தயவு செய்து, இது ரொம்ப முக்கியமானது. எதிரியினுடைய வலிமை என்ன, தன் வலிமை மாற்றான் வலிமை அறிந்து செயல்பட வேண்டும்னு சொல்லுவாங்க.
எதிரி இன்னைக்கு வந்து அவ்வளவு முனைப்போடும் தீவிரத்தோடும் திட்டமிடுதலோடும் இயங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. இது சூர்யாவை நோக்கி மட்டும் இது போன்றவர்கள் விமர்சனங்களை வைக்கல. நெல்லைக்கண்ணன் கைது செய்யப்படும் போது நெல்லைக்கண்ணன் அவர்களின் பக்கம் நிற்க வேண்டியவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, அவர் வந்து பெரியாரை எதிர்த்தாரு, அவர் திராவிட இயக்கத்தை எதிர்த்தாரு, அவர் அப்படி எதிர்த்தாரு, அவர் இப்படி எதிர்த்தாருன்னு அவருடைய முந்தைய கால விஷயங்களை எடுத்து போட்டு போஸ்ட்மார்டம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏங்க, எந்த நேரத்துல எதை பேசணும்னு வியவஸ்தை வேண்டாமா? திருமுருகன் காந்தி கைது செய்யப்படும் போது திருமுருகன் காந்தி வந்து ஓட்டு கட்சியெல்லாம் எதிர்த்தாரு, அப்படி எதிர்த்தாரு, இப்படி எதிர்த்தாருன்னு அப்ப அதை போட்டு போஸ்ட்மார்டம் பண்ணிட்டு இருந்தாங்க. திருமுருகன் காந்திக்கு அப்படி ஒரு கருத்து இருக்க கூடாதா? நெல்லைக்கண்ணனுக்கு ஒரு கருத்து இருக்க கூடாதா? அப்போ எந்த நேரத்துல எந்த கேள்வி எழுப்பணும்? நமக்குள் உரையாடல் நடக்க வேண்டுமா? நடக்க வேண்டும். நமக்குள் கருத்து முரண்பாடு இருக்கா? இருக்கிறது. எல்லாரும் ஒரே கருத்துல ஒரே கட்சிக்குள்ள இருக்க முடியாதுங்க. அப்படி எப்படி இருக்க முடியும்? எல்லாரும் வந்து திராவிட கழகத்துல இருக்க முடியுமா? எல்லாரும் திமுகல இருக்க முடியுமா? எல்லாரும் விசிகல இருக்க முடியுமா? ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கருத்து இருக்கும், ஒவ்வொரு சிந்தனை ஓட்ட இருக்கும், அதற்கேற்ப வெளிப்படுவாங்க. ஆனா எல்லாரும் ஒரு புள்ளியில சந்திக்கிறோம்ல. எல்லாரும் வந்து பாஜக எதிர்ப்புன்னா எல்லாரும் வந்துடுறாங்கல்ல, RSS எதிர்ப்புன்னா எல்லாரும் வந்துடுறாங்கல்ல, தமிழ்நாட்டின் நலன் காப்பு அப்படின்னா எல்லாரும் ஒரு லைன்ல வந்துடுறோம்ல. அது அந்த புள்ளி போதாதா நம்ம இணையறதுக்கு? அப்ப அந்த புள்ளியை எப்படி பெருசாக்குறதுன்னு தானே நம்ம சிந்திக்கணும். நாங்க எப்போதுமே இந்த மாதிரியான இந்த இந்த நட்பு முரணை வந்து பகை முரணை மாத்திர வேலையை நாங்க செய்யவே மாட்டோம். எங்க தலைவர் எங்களுக்கு அதை கத்து தரல. நீங்களே எங்கிட்ட பேட்டி எடுத்திருக்கீங்க. வைரமுத்து பாதிக்கப்பட்ட போது நாங்க தான் குரல் கொடுத்துருக்கிறோம். திருமுருகன் காந்திக்காக பல களங்கள்ல நின்றுக்கிறோம். நெல்லைக்கண்ணன் அவர்கள் கைது செய்யப்பட்ட போது யாருக்கு வலிச்சது இல்லையோ எங்களுக்கு வலிச்சது. ரஞ்சித் அவர்கள் குறிவைக்கப்பட்ட போது நாங்க பேசியிருக்கிறோம். நாங்க அவரா இவரா இவரா அவரான்னு பார்க்கிற அந்த மனநிலை எங்கள்கிட்ட கிடையாது. இது போன்று தோழர்கள் பிரச்சனையின் தன்மையை பார்த்து இன்னைக்கு சூர்யா எதிரிகளால் குறிவைக்கப்பட்டிருக்கிறாருன்னா சூர்யாவின் பக்கம் நிற்பதுதான் நம்முடைய அரசியல் அப்படின்னு அதை எடுத்துக்கணும். அதை விட்டுட்டு அந்த சூர்யாவையே கூண்டில் நிறுத்துற வேலையை செய்தால் அது வந்து நீங்க நீங்க யார் அப்படிங்கறத இப்ப பெரிய கேள்வியா இருக்கு. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி, ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவம் மிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.